முன்னோர்களின் மூட நம்பிக்கைகளை தவிடு பொடியாக்கும் விதமாக லட்சிய சாதனை படைக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறார் ஒரு கிராமத்து பெண். படிப்பாலும் திறமையாலும் தனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை தகர்த்தெறிந்து பெண்களை பாதுகாப்போம், பெண்களுக்கு கற்பிப்போம் திட்டத்தில் அரசு தூதுவராக நியமிக்கப்பட்டது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த ஆர்கேபேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட நாராயணபுரத்தைச் சேர்ந்தவர் அசோகன். விவசாய கூலி தொழிலாளியான இவருக்கும் கௌரி என்பவருக்கும் 1994 திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு அடுத்தடுத்து பிறந்த இரண்டு குழந்தைகளும் பெண்ணாக பிறக்கவே, அடுத்ததாக பிறக்கும் குழந்தை பெண்ணாக பிறந்தால் அதற்கு வேண்டாம் என்று பெயர் சூட்டுமாறு உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அதே போன்று மூன்றாவதாக பிறந்த குழந்தையும் பெண்ணாக பிறக்கவே அதற்கு வேண்டாம் என்றே பெயர் வைத்தார் அசோகன். மூட நம்பிக்கையினால தான் எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க. நான் வந்து ஏஎம்கே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் 10th ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல், நான் எம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். நான் வந்து 188.75 கட் ஆஃப் எடுத்திருந்தேன். இதனால் வந்து எனக்கு சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடச்சி. இதனையடுத்து நான்காவதாக பிறந்ததும் பெண்ணாகவே பிறந்துள்ளது. விவசாய கூலி தொழிலாளியாக இருந்தாலும் 4 பெண் பிள்ளைகளையும் நல்ல முறையில் படிக்க வைத்தார் அசோகன். இந்த நிலையில் மூத்த மகளுக்கு திருமணம் முடிந்த நிலையில் இரண்டாவது மகள் யுவராணி பட்டம் முடித்து வேலைக்கு முயற்சி செய்து வருகிறார். வேண்டாம் என பெயர் சூட்டப்பட்ட மூன்றாவது மகள் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தார். உடன் படிப்பவர்கள் பெயரை சொல்லி கேலி செய்யும் போது அவர் வேதனை அடைந்தார். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதனால வந்து ஜாப்பனீஸ் கிளாஸில் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு உட்காந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேர்ட் இயரில் தான் எங்களை ஜாப்பனீஸ் கிளாஸில் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. தேர்ட் இயர் லாஸ்டில் வந்து எங்களை கம்பெனி ஹியூமன் ரிசோர்ஸ்ன்ற ஒரு ஜப்பான் கம்பெனி வந்து இன்டர்வியூ, கேம்பஸ் இன்டர்வியூ எங்கள் காலேஜுக்கு வந்திருந்தாங்க. அவங்க செலக்ட் பண்ணும்போது ஒரு 11 பேர் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் காலேஜில் வந்து 11 மெம்பர்ஸ் செலக்ட் ஆகிருக்கோம். அதில் வந்து 9 மெம்பர்ஸ் வந்து பாய்ஸு, 2 பேர் வந்து கேர்ள்ஸ். நான் வந்து கிராமத்துலேருந்து போன பொண்ணு, என்னால் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இசி டிபார்ட்மெண்ட் எடுத்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆக முடியும்னா மற்ற பெண்களாலையும் கண்டிப்பாக இது முடியும். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று நிலைகளிலும் பெண்ணே முக்கியமானவளாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தனக்கு ஏற்பட்ட வேதனையை வெளிக்காட்டாமல் தான் எதற்கும் சளைத்தவள் அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் அவர் படிப்பை தொடர்ந்தார். பிளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் பெற்றதால் சென்னையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் இசிஇ என்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்தார். பல்வேறு நாடுகளில் இருந்து வேலை வாய்ப்புகள் வரும் என்பதால் அவர் ஜப்பான் மொழியை கற்றார். அப்போது தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க இந்த கல்லூரியை நாடியது ஒரு பிரபல ஜப்பான் நாட்டு நிறுவனம். அப்போது 9 மாணவர்கள் மற்றும் 2 மாணவிகளை அந்த நிறுவனம் தேர்வு செய்தது. அதில் தானியங்கி கதவுகளால் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு குறித்து வேண்டாம் அளித்த செயல்முறை விளக்கத்தை கேட்ட ஜப்பான் நிறுவனம் உடனடியாக அவரை தேர்வு செய்து 22 லட்சம் ரூபாய் சம்பளம் என்ற உத்தரவையும் வழங்கியது. இந்த நிலையில் வேண்டாம் என்ற பெயர் கொண்ட பெண்ணை அவரது திறமையை பாராட்டும் வகையில் ஜப்பான் தொழிற்சாலை நிறுவனம் தேர்வு செய்ததை அறிந்த தமிழக அரசு மத்திய அரசின் திட்டமான பெண்களை பாதுகாப்போம், பெண்களுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் திருவள்ளூர் மாவட்ட தூதுவராக நியமித்து உத்தரவிட்டது. அவருக்கு மாவட்ட ஆட்சியர் சால்வை அணிவித்து தூதுவருக்கான சான்றிதழை வழங்கி பாராட்டினார். பெண்கள் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள்தான். யாரும் பெண் குழந்தைகளை இனிமேல் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் என்று வலியுறுத்துகிறார். வேண்டாம் பெண்களை காப்போம், பெண்களுக்கு கற்பிப்போம் அப்படின்ற ஒரு இதுல தூதுவரா என்ன நியமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை அவங்களாவே என்னை வந்து கூப்பிட்டு இந்த அளவுக்கு பாராட்டி இருக்காங்க. இந்த போஸ்டிங்கை எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் எனக்கு கொடுக்குற கடமையில் நான் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவேன். ஸோ இந்த பெரியவங்களால் இந்த பெண்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம்ன்ற பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. ஸோ இப்போ கிராமத்துலேருந்து நான் வந்து இந்த அளவுக்கு இது பண்ண முடியுமா, என்ன மாதிரி இருக்கிற நிறைய பசங்க வந்து உங்களாலேயும் முடியும், பெண்களாலேயும் எல்லாமே சாதிக்க முடியும். தங்களை தாங்களே யாரும் தாழ்த்தி கொள்ளாமல் சாதிக்க முடியும் என்பதால் நினைத்ததை படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட வேண்டாம்
திருவள்ளூர் மாவட்ட தூதுவராக நியமித்த அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். மூன்றாவதாக பிறந்த மகளுக்கு வேண்டாம் என பெயர் சூட்டினாலும் அவர் படைத்து வரும் சாதனைகளை கண்டு பெருமிதம் கொள்வதாக தந்தை அசோகன் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மூணாவது பெண் குழந்தை பிறக்கும் போது பெரியவங்க வந்து வேண்டாம்ன்ற பேர் வச்சாங்க, வேண்டாம்ன்ற பேர் வச்சேன். ஆண் குழந்தை ஆண் வாரிசு பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் ஊரில், பெரியவங்க வந்து அந்த மாதிரி வச்சாங்க. அந்த மாதிரி வச்சதுனால மறுபடியும் எனக்கு பெண் குழந்தை தான் பிறந்தது. அடுத்து அவங்கள எல்லாருமே நல்லா தான் படிக்க வச்சோம். இதுவும் வேண்டான்ற பொண்ணும் படிக்க வச்சோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுது. அப்புறம் அது இன்ஜினியரிங் காலேஜில் இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்காலர்ஷிப் மூலமாக அங்கே போய் படிச்சுது. கேம்பன்ஸ் இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகிருக்கு. பொதுவாக பெண்களை பொறுத்தவரை சாதிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதிலிருந்து அவர்கள் பின்வாங்குவதில்லை. எனவே பெண்களை மதிப்போம், பெண்களை போற்றுவோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் கருணாநிதியுடன் விக்னேஷ். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.